அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபி சமையல். இப்ப சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள ஒரு சிலர் நல்ல நான்வெஜ் ஹோட்டல் போனாலோ அல்லது பஞ்சாபி ஹோட்டல் போனாலோ மட்டன் ஐட்டம்ல மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா வறுவல் எப்படி வீட்லயே செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மட்டன், 5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மல்லித்தழை, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 150 கிராம் சின்ன வெங்காயம். ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1 கிலோ மட்டனை கழுவி எடுத்து வச்சிருந்தேன், அது உள்ள போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் சுக்கா ட்ரையா தான் பண்ண போறோம், அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போதும். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுத்தரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாவை விதை எடுத்துட்டு கிள்ளி வச்சிருந்தேன், அது உள்ள போட்டிருக்கேன். 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை உள்ள போட்டுக்கிறேன். லோ ஃப்ளேம்ல வச்சு இது அப்படியே வறுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன், எண்ணெய் காயட்டும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுல 150 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்தேன், அது உள்ள போட்டிருக்கேன். அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல 2 வரமிளகாவை விதை எடுத்துட்டு கிள்ளி வச்சிருந்தேன், அது உள்ள போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் அப்படியே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் உள்ள போட்டுக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்து வச்சிருந்த மசாலாவையும் உள்ள போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வேக வச்சிருந்த மட்டனை உள்ள போட்டுக்கலாம். நான் மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் தான் தண்ணி ஊத்தி வேக வச்சிருந்தேன், அதனால அந்த தண்ணியோடய உள்ள போட்டிருக்கேன். எப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் சுக்கா வந்து வெரைட்டி ரைஸ்க்கு, ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து அரிசி பருப்புக்கு தான் இந்த மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன். எப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, நான் போட்டுக்கிறேன். எப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனல்ல அரிசி பருப்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது மேல ஐகாட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க.
தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்ப லாஸ்டா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உள்ள போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் சுக்காக்கு இந்த லாஸ்டா இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுறது தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நல்ல ஹோட்டல் அல்லது பஞ்சாபி ஸ்டைலில் மட்டன் சுக்கா வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.